வணக்கம் காய்ஸ், வணக்கம். எப்படி சொல்லணும்னா, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாட்சிங் கார்ட்டூன்ஸ். கார்ட்டூன் பார்ப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். தம்பி, நியூஸ் போடப்பா, வேற வந்துருக்காங்களா? பெரியவங்களா வந்துருக்காங்களா? இது மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை நடந்திருக்குன்னு சொல்லலாம். கார்ட்டூன் அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்ன பசங்க பார்க்கறது, அடல் மெச்சூர் ஆனவங்க பார்க்கக்கூடாது, இல்லை சின்ன பசங்க வந்து சின்ன பசங்களே அதையுமே காட்டக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாட்டிகளே இருக்காங்க. ஓகே, நம்ம வந்து கார்ட்டூன்ஸோட பெனிஃபிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, கார்ட்டூன் டீச் கிட்ஸ், அதாவது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஒரு ஆசிரியராகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸை வந்து குழந்தைகள் விரும்பியும் பார்ப்பாங்க, அதே சமயத்தில் அதை டீச் பண்ணுற மாதிரியும் இருக்கும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் வந்து நல்லா தமிழ் பேசி நல்ல ஒரு புதிய புதிய வார்த்தைகள் அர்த்தமுள்ள புதிய வார்த்தைகள், அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசாமல் நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டது வந்து கார்ட்டூன் பார்த்து தான். கார்ட்டூனை பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கதையை நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன், மனுஷனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கார்ட்டூன்லாம் மனுஷனானா டே டு டே லைஃப்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். வேலைக்கு போகிறது வருது, அதெல்லாம் நிறையா நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து கார்ட்டூன்ஸை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுக்கு கார்ட்டூன் பார்த்தா என்ன சொல்கிறது, ஒரு டீச்சிங் மாதிரி. இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரியான சூழல்கள் இப்போ கிடையாது. அதனால கார்ட்டூன் பார்க்கும்போது இன்னும் நிறையா வந்து வார்த்தைகள் நான் வந்து கற்றுக்குவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெல் மாரல். ஒரு கார்ட்டூன் வந்து ஒரு நல்ல நியதி கதை, ஒரு நியதியான கதை, ஒரு நல்ல விஷயங்களை வந்து நமக்காக சொல்லிக் கொடுத்து, ஒரு கதையில் வந்து அற்புதமாக வந்து சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து கதையில் வந்து புக்கை படித்து ஒப்பிச்சோன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த மண்டையில் ஏறாது, நடித்து காமிச்சோனா கூட அதிகபட்சம் ஏறாது. ஆனால் கார்ட்டூனில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாரல் ஸ்டோரினா அப்படியே மனசில் அப்படியே நச்சுன்னு தெரியும் பதியும். நல்ல மாரல் ஸ்டோரினா அப்படியே வந்து மனசில் அப்படியே வந்து ஒட்டிக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸுக்கு பவர் இருக்குது. நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கார்ட்டூன்ஸை, ஆனால் மாரல் ஸ்டோரிஸ் உள்ள கார்ட்டூன்ஸ் நிறையா இருக்குது. மார்வல் சொல்ல மாரல் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. ஒரு நல்ல நீதியான கதைகள் நீங்கள் பென்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு டே டு டே லைஃப்பை வந்து கூட கற்றுக் கொடுக்குற மாதிரி கூட கார்ட்டூன்லாம் அங்கங்கே இருக்கும் எப்பயுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பென் வந்து கெவினை நம்பி போவானா, கெவின் வந்து என்ன பண்ணுவான், டப்புன்னு வாட்சை புதுங்கிடுவாங்களா, அதெல்லாம் மாதிரி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாடங்களை வெளியே அது மாதிரி சொல்ல மாட்டாங்க யாரும். ஆனால் ஒரு சீன் நடக்கும்போது அந்த சீன் அவங்க குழந்தைங்க மனசுலையோ இல்லை பெரியவங்க மனசுலையோ அது பதிஞ்சிருக்கும். இப்படி தானே வெண்ணு போய் கெவின் மாட்டினோம், அது மாதிரி நம்மளும் பண்ணிடுமா வேணா நான் புரிஞ்சிருக்கும். அது மாதிரி வெளியில அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ள அது இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்க பார்க்க கார்ட்டூன்ஸுன்றது ஒரு அருமையான விஷயம், ஓகேங்களா? அதை வந்து பெரியவங்க பார்த்தா தப்புன்றதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெவலப் இமேஜினேஷன். இமேஜினேஷனை டெவலப் பண்ணுறதுக்குன்னு கார்ட்டூனில் பெரிய பங்கு வகிக்குதுன்னு அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு. இமேஜினேஷனை பேஸ் பண்ணி பல வேலைகள் இருக்குது இந்த உலகத்தில். அந்த பல வேலைகளுக்கும் பல வகையில் பே பண்ணுறாங்க. பல விதமான விஷயங்கள் அந்த இமேஜினேஷன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பல காசும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இமேஜினேஷன் வந்து உங்களுக்கு வந்து கார்ட்டூன் பார்க்குறதுனால நார்மலாக இருக்கிறத விட கார்ட்டூன் பார்க்குறவங்களுக்கு இமேஜினேஷன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டோரிமோனாக எடுத்துக்கோங்களேன், டோரிமோனெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அந்த புது புது கேட்ஜெட்ஸ் கண்டுபிடிக்கிறது நல்ல நல்ல விஷயங்கள். இப்போ நானாக பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோட்டை கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் வந்து நான் பார்த்துருப்பீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அனிமேட் சீன்ஸ் பார்த்து தான்
எனக்கு அந்த ஆசையை வந்து சுட்டி டிவியில் ஒரு தடவை போட்டான். அதுக்கப்புறம் தான் படமாக பார்த்தேன்னா சூப்பராக இருந்துச்சு. அது அந்த மாதிரியான நல்ல நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியை நம்மளை கொண்டு போய், அதாவது நம்ம கனவோட துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்ட்டூன்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சயின்டிஸ்ட் ஆகணுன்றது காரணம் வந்து டெக்ஸ்டர்ஸ் லைப்ரரியாக கூட இருக்கலாம், லெபர்டோரி அது கட்டப்படுவாங்க இல்லை அது கூட இருக்கலாம். அது மாதிரி கார்ட்டூன்ஸ் வந்து ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்ணி ஒருத்தங்களை தள்ளி ஒருத்தங்களை மேலே வரைக்கும் கொண்டு போயிருவோம் கூடன்னு சொல்லலாம். கார்ட்டூன்ஸ்ன்றது நார்மலான விஷயங்கள், அதாவது கார்ட்டூன்றது நார்மலான விஷயம் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கார்ட்டூன்ஸ் பார்க்கறதுனால ஒரு சில நன்மைகளும் கிடைக்கிறது ஓகேங்களா. ஒரு ஃபோர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன். இங்கே இப்போ நீங்கள் வெளில போயிட்டு எங்கேயாவது வரீங்க, ரொம்ப ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூலில் போயிட்டு வரல, காலேஜ்லேயோ எக்ஸாம் முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு வந்து டென்ஷனாக உட்காந்து உட்காருவீங்க, இல்லை வீட்லேயோ சண்டை அப்படின்னா டப்புன்னு டிவி எடுத்து கார்ட்டூனில் கார்ட்டூன் சேனலில் தான் போடுங்களேன், பர்மேன் போடுங்க, டோரிமோன் போடுங்க, சின்சான் போடுங்க, நிஞ்சா ஹட்டில் போடுங்க, அனிமீஸ் ஸ்டைல் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்லியான அனிமீஸ் நீங்கள் பார்க்கலாம். இல்லை கார்ட்டூன் சீரிஸ் அட்வென்ச்சரான கார்ட்டூன் சீரிஸ் பார்க்கலாம், அதில் காமெடியாக உள்ளதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மனசில் வந்து ஃபஸ்ட்டு கோவமாக பார்த்தாலும் நைட் லேட்டாக நம்ம முகத்தில் வந்து அந்த புன்னகையை வந்து வர வச்சிடும் அந்த கார்ட்டூன்ஸ்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம என்னெல்லாம் டென்ஷன்லாம் இருந்தாலும் தான் பண்ணாலும் ஒரு ஒரு ஒன் ஹவர் தொடர்ந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரியாமலே குறைஞ்சிரும் அந்த லெவலுக்கு வந்து. அது ஏன்னா இது வந்து நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன், நான் வந்து நான் மற்றதுன்னு சொல்லலை, இதுலேயும் பார்த்து சொல்கிறேன், இது கார் சொல்கிறது கேட்க சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்க, கார்ட்டூன் பாருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கா நாங்கள். நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஸ்வாசி டு blogspot.com அப்படின்ற சைட் இருக்குது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸை நீங்கள் தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் என்ன மெயினு மற்ற வெப்சைட்டை விட அதில் என்னடா இருக்குது அதை போய் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் எந்த சைட் எடுத்துக்கிட்டாலும் லேட்டஸ்ட்டாக அங்கே போடுவாங்க, ஓகே அதை விட்டுருங்க. ஆனால் இந்த சைட்டில் ரேரான கார்ட்டூன்ஸ், நீங்கள் 90s kids இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு தெரிஞ்ச கார்ட்டூன்ஸு மற்ற சைட்டில் கிடைக்காத உங்களுக்கு நீங்கள் கிடைக்குங்க. நான் பச்சையாக சொல்லுவேன்னா என் சைட்டை விட நல்லா சைட்டுங்க. என்ன மாதிரி வந்து மந்த்லி ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுறவர் கிடையாது, டெய்லி போஸ்ட் போடுறவர். அதுவும் ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல எபிசோடாக போட்டுருவார். நீங்கள் ஒரு இந்த மாதிரி வாரின ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதருக்கு வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் வந்து டெய்லி விசிட்டராக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணாலே போதும் நீங்கள் டெய்லி விசிட்டர் ஆயிடுவீங்க. ஏன்னா நானே டெய்லி விசிட்டர் தான் அந்த சைட்டுக்கு, அவ்வளோ அருமையான ஒரு சைட்டு. நீங்கள் கன்ஃபார்ம் இந்த சைட்டை செக் பண்ணி பாருங்கள், visuasit2.blogspot.com. இவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, பொபோபாய் இருக்குது. நீங்கள் மற்ற சைட்டில் இல்லாததெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் நிஞ்சா ஆட்டோரியன் மூவி நீங்கள் என்ன கேட்டாலும் இருக்குன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கூட சொல்லலாம். இவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குது, ரெண்டு யூடியூப் சேனலோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கன்ஃபார்ம் போய் அந்த யூடியூப் சேனலையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இங்கே பாருங்கள். அது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் தெனாலி ராமன் நானே இப்போ தான் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு அப்புறம் வரேன். இந்த நீ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் அனுமான் இது தான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எபிசோடு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, நான் இந்த எபிசோட்ஸ் ரெண்டையும் பார்த்துட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் நான் இப்போ பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் பார்க்க மாதிரி ஆயிரும்ல, அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு உங்களுக்கு பிடிச்ச காட்டுன்னு பாருங்கள். நான் இப்போ தி நியூ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹனுமான் சீரீஸாக பார்க்குறேன். பாய். நம்பர் 5, லேர்ன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். புதிய புதிய ஒரு வித்தியாசமான கல்ச்சரை நம்மளால் கற்றுக்க முடியும். இப்போ அனிமையெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கல்ச்சரை உங்களால் கற்றுக்க முடியும், கன்ஃபார்ம் உங்களால் ஒரு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்சான்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து தெரியும், இந்த மாதிரியான பாரம்பரிய ட்ரெஸ் போடுவாங்க, அப்படி ட்ரெயின்லாம் போவாங்க வருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அங்கே போய் பண்ணுறது, அங்கே போய் தங்கி இருந்து பண்ணுறதை விட அவங்க நாலேஜை விட நமக்கு பேசிக்கான நாலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அனிமீஸ் பார்க்குறதுனாலே கன்ஃபார்ம் இருக்கும். இப்போ அங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நான் வந்து ஜப்பானீஸ் மிஸ்ட்ரீஸ்னு பார்த்தேன், ஜப்பான் நாட்டோட மிஸ்ட்ரீஸ் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் எல்லோரும் போவாங்க, கார்ஸ் வச்சுருந்தாலும் அதிக பேர் வந்து காரை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. நம்ம சின்சான்லே பார்த்துருப்போம், சைக்கிளில் தான் அவங்க அம்மாவே போயிட்டு வருவாங்க கார் வச்சுருந்தாலும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை கற்றுக்கலாம். இப்போ ஃபினியஸ் அண்ட் ஃபாப் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கல்ச்சரை உங்களால் கற்றுக்க முடியும். கிக்பட்டோஸ்கி பார்த்தாலும் உங்களுக்கு அமெரிக்கன் கல்ச்சர்ஸ் உங்களுக்கு ஓரளவு வரும். அந்த மாதிரி புது புது கல்ச்சரை கூட நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் கார்ட்டூன்ஸ் பார்க்குறதுனால. நம்பர் 6 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனா இதில் என்னடா எஜுகேஷன் இருக்கு கார்ட்டூன்லன்னா, உங்களுக்கு பெருசாக ஒரு வேறு எதையுமே காட்டலைங்க. நம்ம டோரிமோனை எடுத்துக்கோங்க. நம்ம டோரிமோன்றது ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு விஷயத்த அழகாக எஜுகேட் பண்ணும். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா சோலார் எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க, அது சின்ன வயசுலேருந்து புக்கில் பார்த்து அந்தளவுக்கு கூட எனக்கு
மனசுல பதிஞ்சது இல்ல. ஆனா இதே சீன்ல பாத்தீங்கன்னா நோபிதா ஓடி வருவான், எனக்கு அப்படின்னா என்ன தெரியல அப்படின்னு ஓடி வருவான். நம்ம டோரிமான் உடனே வந்து இது மாதிரி சோலார் எக்லிப்ஸ் என்ன நோபிதா அப்படின் சோலார் எக்லிப்ஸ் பத்தி சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த படமே அப்படியே காட்டுவாங்க, அந்த டோரிமோனே வந்து அந்த விஷயத்தையெல்லாம் அப்படியே காட்டும். அது மாதிரி எஜுகேஷனல் டைப் கார்ட்டூன்ஸும் இருக்கு. அனிமல்ஸ பத்தியும் அதுல சொல்லி தருவாங்க. வடக்குல இருந்து கிழக்குக்கு வந்தது பஞ்சி ஜம்பிங் பத்தி நான் நேத்து ஒரு எபிசோட் பார்த்தேன், அதில் பஞ்சி ஜம்பிங்கை பத்தி சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஹிரோஷிமா நாகசாகியை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல திடீர்னு பார்த்தோன்னா நம்ம போதி தர்மர்லாம் வராருங்க. அதுல டோரிமோன்ல போதி தர்மர்லாம் வராரு. நீங்க போதி தர்மன் டோரிமோன்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் டோரிமோனா போதி தர்மன் டோரிமோன்ல போதி தர்மரை பார்த்தேன்னு சொல்லுங்க. அவர் ஒரு இந்தியர் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி எஜுகேஷன் டைப் கார்ட்டூன்ஸும் நிறையா இருக்கு. இந்த மாதிரி கார்ட்டூன்ஸுனா வேற லெவல் தாங்க, அதுக்கு வந்து ஒரு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். கார்ட்டூன்ஸுன்றது புரியுற மாதிரி சொல்லணும்னா தீனா போனேன் அந்த பாலா போன சீரியலை பார்க்கறதுக்கு எங்கள் கார்ட்டூன் சீரீஸ் எவ்வளவோ மேலும்.